Mm -hmm. அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத் அலஹது இல்லாஹி ஒசலாத்து வஸ்லமு அலநீனா முஹம்மதின் சல்லாஹு அலிஹி வசல்லம் அஜ்மாயின் ஒபாய் அன்பான சகோதரர்களே உள்ளத்தை தடுமாறச் செய்யும் வாலிஃபம் என்ற தலைப்பில் கீழக்கரை வடக்கு தெரு சமூக நல அமைப்பு ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த ரமலான் இரண்டாவது பத்திலே தொடர்ந்து நடந்து நடத்தி வருகிற இந்த நேரலை நிகழ்ச்சியில் நாம் ஆறாவது தொடரில் இருக்கிறோம் அதாவது இந்த வாலிபர் சமூகம் இளைஞர் யுவதிகள் எவ்வாறு நடந்து கொள்ளணும் இன்றைக்கி சமூகத்தில் எப்படியான இளைஞர் யுவதிகள் இருக்கிறாங்க அவங்க எந்த விஷயங்களில் கூடுதலாக கண்காணிக்கிறாங்க கண்காணிப்பு செலுத்துகிறாங்க எந்த விஷயங்களில் அவங்க சரியாக நடந்து கொள்கிறாங்கன்றது சம்மந்தமாக நான் கடைசியாக உங்களுக்கு பேசின அந்த கிளிப்பில் சொன்னேன் அதாவது இந்த பொதுவாக வாலிபர்கள் என்பவர்கள் ஒரு சமூகத்தினுடைய தலைவர்கள் அல்லது ஒரு சமூகத்தினுடைய முதுகெலும்பு அல்லாஹு பலவீனமானவர்களை அவங்க பாதிக்கப்படும் அவங்க சிறுமைப்படுத்தப்படும்போது அவர்கள் அநீதிக்குள்ளாகும் போது வாலிபர்கள் சக்தி வாய்ந்தவர்கள் அதற்காக நீங்கள் உழைக்க வேண்டாமா போராட வேண்டாமான்னு கேட்குறான் அப்போது வாலிபர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு சமூகத்தில் மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்குது ஒரு அமானிதம் இருக்குது அவங்க அந்த பொறுப்பை சரியான முறையில் நிறைவேற்றணும் அப்போ அந்த பொறுப்பை அவங்க நிறைவேற்றணுமாக இருந்தால் அதுக்கான மார்க்க அறிவும் அதுக்கான ஆளுமையும் அதுக்கான பக்குவமும் அதற்கான சரியான உருவாக்கமும் அவர்களிடம் இருக்கணும் இதுதான் நாம் அங்கே சொல் சொல்லிக்கொண்டிருக்கக்கூடிய பேசக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் அந்த வகையில் கண்ணியமான சகோதரிகள் நாம் கடைசியாக நாம் என்ன பேசணும்னு சொன்னால் அதாவது வந்து இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய வாலிபர் சமூகம் எப்படி நடந்து கொண்டிருக்கிறாங்க அவங்க என்ன அவங்களோட எதிர்பார்ப்புகள் என்ன அவங்க எப்படி உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க எப்படி அவங்க வளர்க்கப்பட்டிருக்கிறாங்கன்ற விஷயமாக நாங்கள் பார்த்தோம் குறிப்பாக ஒரு விஷயத்தை கொள்ளணும் ரசூலுல்லா சொன்னாங்க லா தசூலு கதமா ஆபுதீன் ஒரு அடியானுடைய பாதம் நகராது யோமல் ஹியாமா கியாமத்துடைய நாளிலே யுஸ் அல அன் உம்ரிஹி உம் அஃப்நாகு அவன் தன்னுடைய ஆய் பற்றி விசாரிக்கப்படுவான் தண்ட வாழ்நாளில் அவன் என்ன செய்தான் என்பதை பற்றி விசாரிக்கப்படுவான் அவனுடைய அறிவை பற்றி அவன் விசாரிக்கப்படுவான் அந்த அறிவை கொண்டு அவன் என்ன செய்தான் என்று இப்போ மார்க்கம் படித்தவங்க அந்த மார்க்க கல்வியை கொண்டுகிட்டு அவங்க சமுதாயத்துக்கு பிரயோசனம் இல்லாதவர்களாக இருக்கிறார் அதுக்காக பெருமைக்காக என்ன செய்யலாது எல்லா இடத்துல கூலி கிடைக்காதவாறு அவங்க பெருமை அடிக்கலாது அப்போ கல்வியலாளர்கள் அந்த கல்விக்கு விசாரிக்கப்படுவாங்க இந்த கல்வியை வச்சு நீங்கள் என்ன செஞ்சீங்க நீங்கள் சமுதாயத்துக்கு உங்களால் அடைஞ்ச பயன் என்ன நீங்கள் அடைஞ்ச பயன விசாரிக்கப்படுவாங்க வான் மாலிகி அவருடைய பொருளாதாரம் விசாரிக்கப்படும் மின் ஐ நக்து அம்ஃபகஹு அவன் எங்கிருந்து அதை செலவழித்தான் எங்கிருந்து அதை சம்பாதித்தான் எந்த வழியில் செலவழித்தான் என்று விசாரிக்கப்படுவான் ஒன் ஜிஸ்மிஹி அவன் அவனுடைய உடம்பை பற்றி விசாரிக்கப்படுவான் ஃபீம் அபுலாஹு அதை எந்த வழியில் பயன்படுத்தினான் அந்த உடம்பை எதுக்காக பயன்படுத்தினான் நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தினானா அல்லது மானக்கேடான பாவமான அல்லது விபச்சாரம் போன்ற செயலுக்கு அவன் தன்னுடைய உடம்பை பயன்படுத்தினானான்ற விஷயம் அவன் விசாரிக்கப்படுவான் எனவே நம்மட வாலிப பருவம் வயோதிப பருவம் எந்த ஒரு காலமாக இருந்தாலும் அந்த காலம் அல்லாவிடத்தில் விசாரிக்கப்பட உள்ளது நாம் நாளைய மறுமையில் மௌத்துக்கு பிறகு அல்லா இடத்துல அதுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாழணும் குறிப்பாக இளைஞர் யுவதிகளே இன்றைக்கி பாவத்துக்கு முன்னுதாரணமாகவும் அவங்க தான் இருக்கிறாங்க அதே நேரத்தில் சமுதாயத்தில் உள்ள பல நல்ல முன்னெடுப்புகளுக்கும் இன்றைக்கு இளைஞர்கள் தான் முன்னுக்கு நடு செய்கிறாங்க அதனால் ஒட்டுமொத்தமாக இளைஞர்கள் சரியில்லை அல்லது அவங்க மோசமானவர்கள் இந்த பருவம்டாலே மோசம் என்று நான் சொல்லலை ஆனால் ரெண்டு வகையான மக்களும் இருக்கிறாங்க ஆனால் அதிக பெரும்பான்மையாக மார்க்கத்தோடு தொடர்பு இல்லாத இல்லாத வாலிபர்களாக இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம் எனவே தான் இந்த வயதில் நீங்கள் உங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது நீங்கள் உங்களை கட்டுப்படுத்தி சரியான முறையில் வாழ்வீங்களா இருந்தால் அதில் பிரதிபலன் இந்த உலகத்திலும் உங்களுக்கு கிடைக்கிது மறுமையிலையும் நீங்கள் தான் ஹைலைட் மறுமையிலையும் நீங்கள் தான் முன்னணியில் உதவி செய்யப்படுவீர்கள் அல்லாவிடத்தில் உங்களுக்கு ஒரு தனியான ஒரு அந்தஸ்து இருக்கிறது ஏண்டா எல்லாரும் பாவத்துக்கு பின்னால் போகும்போது நான் மட்டும் அல்லாவோடு தொடர்பாக இருக்கிறேன் என்றால் அல்லாஹ் எனக்கு வச்சுக்கிற அந்த அந்த அந்தஸ்து வேறு அல்லாஹ் எனக்கு தரப்போகிற அந்த பரிசு அது வித்தியாசமானதாக இருக்கும் நான் ஏற்கனவே கூட சொன்னேன் ரசூலுல்லா சொன்னாங்க சஹிவுல் புகாரில் நீங்கள் எடுத்து பாருங்க அறுநூற்றி அறுபதாவது இலக்கத்தில் ரசூலுல்லா சொன்னாங்க சபாத்துன் ஏழு கூட்டத்தினர்கள் இருக்கிறார்கள் யுதில்லாஹு எவும் அல்லாது இல்ல இல்லாது இல்லோ அல்லாவுடைய நிழல் இல்லாத ஏன்னா ஒரு நேரத்தில் அந்த மிக பயங்கரமான ஒரு கட்டத்தில் தன்னுடைய நிழல் மட்டும் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹுத்தாலா அவர்களுக்கு நிழல் கொடுக்குறான் அதாவது மஹருடைய மைதானத்தில் ரசூலுல்லா சொன்னாங்க சல்லல்லா ஹலம் வேறு ஹதீஸில் வருது துதின ஷம்சு யோமல் கியாமத்தி கெஹதாரி மீல் அதாவது கியாமத்துடைய நாளில் சூரியன் என்பது ஒரு அளவுக்கு பணித்து கொண்டு வரப்படும் மீல்னு சொன்னால் அதுக்கு ரெண்டு அர்த்தம் சஹாபாக்கள் சொல்கிறாங்க அந்த கண்ணுக்கு போடுறது இந்த மட்டும் குச்சிக்கும் சொல்கிறது அல்லது ஒரு மயிலுக்கும் சொல்கிறது ரசூலுல்லா மீல் என்று பொதுவாக யூஸ் பண்ணினாங்க அது எந்த அர்த்தத்தில் அவங்க ரசூல்லா சொன்னாங்கன்னு தெரியாது சரி ஒரு மயிலுன்னே வச்சுக்கொள்ள சூரியன் ஒரு மயிலுக்கு வந்தால் எப்படி இருக்கும் மக்கள் வெள்ளத்திலே வியர்வையிலே மூழ்குவார்கள் அங்கே உருகி வடிவாங்க அப்படிப்பட்ட ஒரு நிலை அஷ்வர் மைதானத்தில் இருக்கும் அப்போ அந்த நேரத்தில் ரசூல்லா சொன்னாங்க செபாத்துன் ஏழு கூட்டத்தார்கள் இருக்கிறார்கள் அல்லாஹ் தன்னுடைய நிழலை கொடுத்து அவர்களை நிழற்படுத்துவான் அல்லாட நிழலை தவிர எதுவுமே இருக்காது அந்த நேரத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு நிழல் கொடுப்பார் அதில் முதலாவது இமாமுன் ஆதிலுன் நியாயமாக நியாய நீதியோடு நடந்து கொள்கிற ஒரு ஆட்சியாளர் ஒரு இமாம் நியாயமாக நடக்கிறார் அநியாயம் பண்றார் இல்லை எல்லாத்தையும் சரியாக பண்ணுறார் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளர் ஒரு ஷாபுன் இளைஞர் யுவதிகளே இந்த செய்தி உங்களுக்கு தான் ஒரு வாலிபன் அவன் அல்லாவுடைய வழிபாட்டில் வாழ்றான் அவன் அல்லாவுடைய வழிபாட்டில் வளர்க்கப்படுகிறான் அவனோட வாழ்க்கை அல்லாவுக்கு பொருத்தமானதாக இருக்கிறது அவன் குருவான ஓதுறான் பள்ளிவாசலில் அல்லாவுக்காக போய் தொழுகிறான் நோன்பு பிடிக்கிறான் நல்ல பண்பாடுகளோடு நடந்து கொள்கிறான் அல்லாவுக்கு பயந்து ஹராம் ஹலால் விஷயத்தில் அவன் பேணுதலாக இருக்கிறான் ஹலால செய்கிறான் ஹராத்தை தவிர்ந்து கொள்கிறான் குருவானோடு தொடர்பாக இருக்கிறான் நல்ல ஒரு முன்மாதிரி மிக்கவர்களாக ஒரு வாலிபன் இளைஞன் அல்லது யுவதி இருந்தால் அவனுக்கு அல்லாஹ் கொடுக்குற ப்ரைஸ் என்ன எந்த நிழலும் இல்லாமல் மக்கள் எல்லாம் நிழல் தேடி அங்கலாய்க்கிற போது அல்லாஹ் தனக்குரியது என்று மட்டும் வச்சுக்கிற அந்த நிழலில் வாங்கடா வந்து நல்ல இருங்கன்னு சொல்லி அவங்களுக்கு அல்லாஹ் நிழல் கொடுக்குறான் எவ்வளோ பெரிய சிறப்பு சவருடே இதையா ஷாப்புன்னு சொல்லாமல் அந்த இடத்துல ரஜில் நஷாஃபி இபாதத்தில்லான்னு சொல்லிக்கலாமே அல்லது சாதாரணமாக வேற சொல்லிக்கலாமே ஏன்னா ஷாப்பு வாலிபர்களுக்குண்டு அல்லாஹ் கொடுக்குற ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் தான் இது ஒரு ஒரு நியாயமான நீதியான ஆட்சியாளர் எப்படி அவர் அல்லாட அந்த நிழலில் இருப்பாரோ அதே மாதிரி அல்லாஹுக்கு பயந்து அல்லாவின் கட்டுப்பாட்டில் வாழ் வளர்ந்த அல்லாட இபாதத்தோடு வாழ்ந்த வாலிபனுக்கு அல்லாஹ் கொடுக்குற கிஃப்ட் எல்லாரும் வெயில் வெயிலில் நிழல் தேடி அலைகிறாங்க உருகி வடிகிறாங்க வேர்வயில மூழ்கி இருக்கிறாங்க நீங்கள் கவலைப்படாதீங்க என்னுடைய நிழல் இருக்கிறது என்று அல்லாஹ் இந்த இளைஞர் யுவதிகளுக்காக மசாஜித் இதிலே நீங்க வந்துடுவீங்க எதுல பள்ளியோடு தொடர்புள்ள ஒரு மனிதன் இதான் சும்மா பள்ளியில் போய் ஆற்றல் அடித்து அப்படி இல்லை அந்த அல் தொழுகையோடு சம்மந்தப்பட்டவர்கள் அப்போ வாலிபர் சமூகமே இதிலையும் உங்களுக்கு நச்செய்திருக்கிறது நீங்கள் வாலிபர்களாக இருக்கிறீங்க உங்களோட உள்ளங்கள் பள்ளியோடு தொடர்புள்ளதாக தொழுகையோடு விவாதத்தோடு தொடர்புள்ளதாக இருந்தால் உங்களோட உள்ளம் ரசுல்லா சொன்னாங்க நீங்களும் நிழல் கொடுக்கப்படுவீங்க அந்த மஷ்ஷர் மைதானத்தில் ரஜுலானி ரெண்டு ரெண்டு நபர்கள் ரெண்டு மனிதர்கள் தஹாபா ஃபில்லாஹி அல்லாவுக்காக ஒருவரை ஒருவர் விரும்புகிறார்கள் இஜித்தமா ஆலேஹி ஒருவருக்கொருவர் ஒன்று சேர்ந்தார்கள் ஒத்தஃபர் ரக்கா ஆலேஹி இதுலேயும் நீங்கள் வருவீங்க உங்களோட நட்புக்கள் தான் உங்களை உருவாக்கும் அல்லது அழிக்கும் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க நீங்கள் ஒரு ஆளை விரும்புகிறதா இருந்தால் அல்லாவுக்காகத்தான் தான் நீங்கள் விரும்பணும் நீங்கள் நல்ல ஐபாதத்துள்ளவராக நீங்கள் இருக்கலாம் ஆனால் நீங்கள் யாரோட சேர்றீங்களோ அவங்க மோசமானவங்களாக இருந்தா உண்டு அவங்க உங்களோட கொள்கைக்கு வருவாங்க இல்லாட்டி நீங்கள் அவங்களோட கொள்கைக்கு போவீங்க எல்லாம் பாதுகாக்கணும் நீங்கள் இபிலிஷோட சம்மந்தம் வச்சிக்கண்டா ஒன்றும் நீங்கள் இபிலீஸுற வழியில் போய்ங்க இல்லாட்டி இபிலிசு உங்களோட வழியில் வந்து நிற்பா விலங்குதான் சொல்கிறது அப்போ நல்ல நட்புக்கள் ஆக முக்கியமான அந்த இளைஞர் யுவதிகள் தெரிஞ்சு கொள்ளணும் இன்றைக்கி நல்ல இளைஞர்கள் கூட நல்ல பண்பாட்டோடு உருவாக்கப்பட்டவங்க நல்ல இறை வழிபாட்டில் உருவாக்கப்பட்ட இளைஞர்கள் சேர்ற மோசமான கூட்டாளிமாரால் அவங்களும் மோசமாக போகிறாங்க நீங்கள் விரும்பக்கூடிய நீங்கள் உறவாடக்கூடிய நண்பர்கள் நீ உங்களோட வாழ்க்கையின் எதிர்காலத்தை அல்லது மறுமை வெற்றியை உங்களுக்கு அடையாளப்படுத்துகிறவர்களாக அவர்கள் இருக்கணும் நல்ல முன்னுதாரணம் உள்ளவங்களாக இருக்கணும் சினிமா காரனுக்கு பின்னால் போய் தான் என்னோட கூட்டாளிங்கிறீங்க விபச்சாரம் பண்ணுறான் அவன் தான் என்ன கூட்டாளின்றீங்க இவன் தான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இவன் தான் என்ட உசுருன்றீங்க அப்படி நீங்கள் வா நீங்கள் வந்து நட்புக்களை சேர்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் அல்லாவுக்கு வழிபடக்கூடியவர்களாக இருக்கிறது நல்ல நட்புக்களை நீங்கள் உருவாக்குங்க தேடிப்போங்க நல்ல நண்பர்களோடு பழவுங்க அதனால தான் ரசூலுல்லா சொன்னாங்க ஒரு மனிதன் அல் மரு அல் ஒரு மனிதன் அவன் நண்பனின் மார்க்கத்தில் இருக்கிறான்னு சொன்னாங்க என்ன காரணம் உங்களோட நண்பன் தான் நீங்கள் யாருன்றதை சொல்லிக் கொடுப்போம் நீ உன்னோட நண்பனை சொல்லு நீ யாருன்னு நான் சொல்கிறேன் பாங்க நண்பை அப்போ நட்பு என்பது மிக முக்கியமான இந்த இடத்துல அது வலியுறுத்தப்படுது அப்போ உங்களோட நட்பு அல்லாவுக்காக இருக்கிறன்னா நீங்கள் நல்லவங்களோட தான் சேரும் அப்போ ரசூலா சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் ரஜூலானி தாப்லாஹி அல்லாவுக்காக ஒருவருக்கு ஒருவர் விரும்பிக் கொள்கிறார்கள் நான் உன்னை நேசிக்கிறதுக்கு காரணம் அல்லாவுக்காக நேசிக்கிறேன் ஏன் உனோட நல்ல பண்பாடு இருக்குது உன்னோடய அல்லாவை பற்றிய நல்ல விஷயங்கள் நல்ல மார்க் அறிவிக்குது நல்ல கொள்கை கழிக்குது நல்ல அப்போ நல்ல விஷயங்களுக்கு அது உலக ரீதியான சில நல்ல காரணங்களாக கூட இருக்கலாம் அப்போ அப்படி இருந்தால் நீங்கள் அவங்களோட மட்டும் நட்பு இங்க சில ஆட்களோட நீங்கள் சேர்றீங்க அவங்களோட மார்க்கத்துக்கு பிரச்சனையாக வராங்க உங்களோட பண்பாடுகளுக்கு பிரச்சனையாக வராங்க மோசமான பண்பாடுகள் அவங்ககிட்ட இருக்கிறீங்க எவ்வளோ சொல்லி பார்த்தீங்க அவங்க திருந்தலை எவ்வளோ சொல்லி பார்த்தீங்க அவங்க தொழுகிறாங்க இல்லை எவ்வளோ சொல்லி பார்த்தீங்க அவங்க நோம்பு பிடிக்கிறாங்க இல்லை எவ்வளோ சொல்லி பார்த்தீங்க குரானோட அவங்க தொடர்பாகிறாங்க இல்லை அவங்களோட சினிமாவுக்குள்ளே அவங்களை தள்ளி போகிறாங்க அவங்களோட பாவத்து கூட உங்களை கொண்டுட்டு போகிறாங்க ரோட்டில் நண்டு சிக்கரெட் பத்துறாங்க ரோட்டில் நின்று மதுவு பயன்படுத்துகிறாங்க ரோட்டில் நண்டு சாராயம் குடிக்கிறாங்க ரோட்டில் நண்டு த தப்பு செய்கிறாங்க ரோட்டில் நண்டு பொம்பளைகளோட த மோசமான முறையில் நடக்கிறாங்க மானக்கேடான விஷயங்களை பெண்களுக்கு பின்னால் போகிறாங்க காதல் என்ற போர்வையில் அநியாயத்தை அனாச்சாரத்தில் ஈடுபடுறாங்க நீங்கள் என்ன செய்யணும் அதில் ஹெப்ல் இல்லா வல் போகுதல் இல்லா நட்பு என்பதும் அல்லாவுக்கு தான் பிரிவு என்பதும் அல்லாவுக்காகத்தான் இருக்கும் அப்போ நீங்கள் அல்லாவுக்காக நீங்கள் ஒதுங்குறீங்களா நீங்களும் ஈமானோட வாழ்கிறீங்க அர்த்த சார் கண்ணியமான இஸ்லாமிய செலவு நம்மளோட நட்புக்கள் எல்லாம் அல்லாவுக்காக இருக்கணும் அப்போ நீங்கள் சரியான நண்பர்களை சாய்ஸ் பண்ணுறது கூட நாளை மறுமையில் அது உங்களுக்கு சக்ஸஸ் வெற்றியாக இருக்கப்போகுது ஒரஜிலூர் இன்னும் ஒரு மனிதர் பலபத்து மன்சிபின் ஒ ஜமாலின் ஒரு பொம்பளை எப்படி பொம்பளை இந்த ரோட்டில் பிச்சைக்காரி இல்லை பெரிய பொசிஷனில் வைக்கிறான் பெரிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண் நல்ல ஒரு 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 ரோயல் ஃபேமிலியில் அதில் நல்ல ஒரு பெரிய ஒரு பொசிஷனில் உள்ள ஒரு பெண் கூப்பிட்றான் கெட்டவனில் எவனால் நல்லவனு சொல்லலாம் சிலிப்பாயிடுவான் விலகதான் சொல்லு கூப்பிட்றது ஒரு மாதிரியான ரோட்டில் அப்படி இப்படி இந்த மாதிரா இதுக்கு பின்னால் மனுஷன் போனோம் அப்படின்னு சில நேரம் அந்த அவடை அவடை கொலிட்டி உங்களை சில நேரம் தூரமாக்கலாம் இங்கே எப்படின்னு சொன்னால் ஒரு உயர்ந்த குலத்தை சேர்ந்த பெரிய பதவியில் இருக்கக்கூடிய ஒரு பெண் உங்களை தப்புக்கு கூப்பிட்றான் அந்த நேரத்தில் நீங்கள் எல்லா நினைக்கிறீங்க சி இந்த தப்பை நான் செய்யக்கூடாது எனக்கு இப்போ வேணும்டா அது ஒரு இன்பமாக இருக்கலாம் இப்போ வேணும்டா அது ஒரு சின்ன ஒரு சுகத்தை எனக்கு உடல் சுகத்தை தரலாம் ஆனால் படைச்ச ரப்பு என்னை தண்டிச்சிருவான் படைச்ச ரப்பு என்னை கேவலப்படுத்திடுவான் படைச்ச ரப்புக்காக நான் இதை விட்டு ஒதுங்குகிறேன் அப்படின்னு நீங்கள் ஒதுங்கினீங்க என்ன சொன்னால் ரசூல் சொன்னாங்க நாளைய மஷ்ஷர் மைதானத்தில் உங்களுக்கான ஒரு நிழல் இருக்கிறது உங்களுக்கான ஒரு தனியான கண்ணியம் இருக்கிறது உங்களுக்கான ஒரு விஐபி ஸ்போர்ட்ஸ் அங்கே காத்து கொண்டிருக்கிறது ரசூல்லா சொன்னாங்க ரஜூல் இதில் வாலிபர் இளைஞர் யோதிகள் இதில் கவனமாக இருக்கும் இன்றைக்கி பார்க்குறோம் பெண்களுக்கு பின்னால் போகிறது என்னது யாருண்டில் இல்லை அது வந்து ரோட்டில் படுத்து கிடக்கிற பிச்சைக்காரியாக இருந்தாலும் கிடைச்சா சந்தர்ப்பம் கிடைச்சா அதை பயன்படுத்தி போகணும்னு சொல்லக்கூடிய வாலிபர்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க இல்லைன்னு சொல்லல ஆனால் உண்மையான அந்த பருவத்தில் நீங்கள் எப்படி நடந்து கொள்ளணும்டா நான் இதை செய்யக்கூடாது அது வந்து அல்லாஹ் என்னை சோதிக்கிறான் அல்லாஹ் என்னை சில நேரங்களில் இதில் இருந்து நான் ஒதுங்கிட்டா வாழ்க்கையில் எனக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றியை தருவான் அவள் உலகத்திலும் அதுக்கு ஒரு கண்ணியம் இருக்குது மறுமையிலும் அல்லாவிடத்திலும் இப்போ நீங்கள் தப்பான பெண்களுக்கு பின்னால் போனால் உங்களுக்கு கிடைக்கிற பெண் நல்ல நல்லவளாக இருப்பானா அவளும் தப்பான ஒருத்தனோடு இருந்திருப்பாள் ஒரு காலத்தில் அதெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும்போது உங்களோடய வாழ்க்கையே நரகமாக மாறிவிடும் அப்படி நான் செஞ்ச தப்பை என்னை நான் முடிக்கிற பொம்பளை செய்யக்கூடாதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஆனால் அவளும் ஒரு தப்பை செஞ்சு போட்டு வந்தீங்க நீங்களும் உங்களோட அப்படி அப்படித்தானே ஏமாத்துனீங்க அவளும் அவங்கள சார்ந்தவங்களை ஏமாத்திட்டு வந்திக்கிறான் அவங்கள்ட்ட வாழ்க்கை சார் உள்ளே அப்போ உலகத்திலும் நீங்கள் நல்லவங்களாக வாழ்ந்தா தான் அவங்களுக்கு நல்ல மனைவி கிடைப்போம் நீங்கள் மோசமானவங்களாக இருந்தால் உங்களுக்கு மோசமான மனைவி கிடைச்சி எல்லாம் பாதுகாக்கணும் எல்லோரையும் அப்புறம் ரசூலாக என்ன சொல்கிறாங்க ஒரு பெண் கூப்பிடுறான் நாமளாக போய் இன்னைக்கு எப்படின்னு சொன்னால் ஒரு பெண்ணை எப்படின்னாலும் வளர்ச்சி தண்டை வலைக்குள்ளே போட்டு தப்பு செய்யத்தான் மக்கள் நினைக்கிறாங்க அப்படித்தானே மோசமானவங்க ஆனால் பெண்ணே கூப்பிடுறான் அதுவும் சாதாரணமான பெண் கூப்பிடல எந்த பெண் கூப்பிட்டாலும் மனுஷன் போயிடுவான் அது இயல்பு பாவத்தை விரும்புகிற மனுஷன் போவான் ஆனால் சாதாரணமான உயர்ந்த குலத்தை சார்ந்த ஒரு பெண் கூப்பிடுறான் பெரிய பதவியில ராயல் குவாலிட்டி பெண் கூப்பிடும்போது எந்த ஒரு ஆம்பளையும் அந்த இடத்துல கொஞ்சம் தடுமாறுவான் எந்த ஒரு இளைஞனும் அந்த இடத்துல தடுமாறுவான் அந்த நேரத்தில் தான் அல்லாவோடு நீங்கள் இருக்கணும் அல்லாஹ் என்னை காப்பாத்திரி அல்லாஹ் அல்லாஹ் என்னை காப்பாற்றி அது பாவம் அது அனாச்சாரம் அது அசிங்கம் அது கேவலம் அது நம்முடைய நம்முடைய கண்ணியத்துக்கு அல்லாவிடத்தில் மிகப்பெரிய ஒரு இழுக்கை தரும் மறுமையில் மிகப்பெரிய தோல்வியை தரும் அதை நெருங்கக்கூடாது என்று அல்லாஹ் சொல்கிறான் செய்யாதீங்கன்றது இல்லை தக்ரபு தக்ரபுசீனான்றான் நெருங்காதிங்கன்றான் அப்படிப்பட்ட ஒரு குற்றத்தை நான் செய்யக்கூடாது அது எனக்கு ஒரு சோதனையாக அல்லாஹ் ஒரு பொம்பளையை கூப்பிட வச்சுக்கிறான்னு சொல்லி நீங்கள் ஒதுங்கினீங்கண்டா நீங்களும் வெற்றியாளர்கள் அது மா அவன் என்ன சொல்கிறான் அவன் கூப்பிடும்போது ஃபக்கால இன்னி அகாஃபுல்லான்றான் நான் அல்லாவை பயப்படுறேன் நான் அந்த தப்புக்கு வரமாட்டேன் என்று சொல்றான்டா அந்த வாலிபன் அல்லாவிடத்தில் அவனுக்கு அந்தஸ்து வேறு ஒரஜுலன் இன்னும் ஒரு மனிதர் இருக்கிறார் தசத்த தர்மம் கொடுக்குறார் அஹ்ஃபா அதை மறைச்சி கொடுக்குறார் ஹத்த லஷிமாயமேனு அவருடைய அந்த வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியாது வலது கையால் இடது கைக்கு தெரியாது அப்படி நான் வலது கைன்னு இப்படி தூக்கி போது கேமராவில் சில நேரம் உங்களுக்கு கை மாதிரி தெரியும் சொல்லிடுறாங்க என்னப்பா வலது கையில் அவர் இடதுகையை தூக்கி காட்டுறாரு இது இந்த கெமராவில் சில உள்டா கேசல்லாம் இருக்குது வலது கையில் தண்ணி குடிச்சிருப்போம் பார்க்குறவனுக்கு இடது கையில் குடிக்கிற மாதிரி கேமரா அப்படியே காட்டும் அது வந்து சும்மா அந்த அது பார்க்கும்போது நே உண்மையாகவே இடது கையால் குடிக்கிற மாதிரி இருக்கும் அப்போ நான் வலது கைன்னு காட்டினதை நீங்கள் தப்பாக புரிஞ்சு கொள்ளப்படாது ஜஸ்ட் ஒரு செய்திக்காக சொன்னேன் அப்போ தர்மம் கொடுக்கும்போது தன் வலதுகை கொடுப்பதை இடதுகைக்கு தெரியாமல் தர்மம் கொடுக்குறார் அவரும் நாளை மறுமேற்பார் வரஜுனு தக்கர் ஹாலியன் தனிமையில் இருந்து கொண்டு அவர் அல்லாவை நினைச்ச அழூற ஃபஃபால்தீனாகூ அவரது கண்கள் கண்கள்லேருந்து கண்ணீர் வடிது இளைஞர்களே யுவதிகளே இப்படிப்பட்ட நல்லவர்களாக நம்ம வாழணும் அப்போ குறிப்பாக இந்த செய்தியில் ஷாப்புன்னு சொன்னாங்க அரசு வாலிபர்கள் அல்லாவின் வழிபாட்டில் வாழக்கூடியவர்கள் அல்லாவுக்கு பயந்து வாழக்கூடியவர்கள் அல்லாவோடு நெருக்கமாக இருக்கக்கூடியவர்கள் நாளை அந்த அந்த மஷரில் அவர்களுக்கான ஒரு ஒரு விசேடமான ஒரு கண்ணியத்தை அல்லாஹ் அந்த கஷ்டமான நேரத்தில் எல்லோரும் கஷ்டப்பட்டுக்கிட்டு வியர்வையிலே கஷ்டத்திலே வெள்ளத்திலே இருக்கும்போது அல்லாஹ் இவர்களுக்கு நிழல் கொடுக்கிறான் சொல்லி அப்போ இதுதான் நம்ம செய்ய வேண்டிய விஷயம் நம்மட ரோல் மொடலாக நரகத்துக்கு போகிறவங்களை நம்ம ஆக்கப்படாது ஏன்னா நம்மட நம்மளுக்கு முன்மாதிரியாக மோசமானவர்களை ஆக்கப்படாது இந்த சொர்க்கம் போகிறவங்களை நீங்கள் ஆக்குங்க அல்லாவுக்கு பயந்து வாழக்கூடிய வாலிபர்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒரு ரோல் மாடல் தான் இந்த உலகத்தில் இப்ராஹிம் அலைசலாத் அல்லா சொல்லலாம் இன்னும் இப்ராஹிம் அல்லாஹ் சொல்லலாம் ஒரு உம்மத்தாக இருந்தார் அவருடைய தன்னுடைய அந்த வா வாலிப பருவத்தில் அவர் எப்படி ஒரு சமயோசிதா அறிவுள்ளவராக இருந்தார் அல்லா சொல்கிறார் லக்கது கான லக்கு இப்ராஹிம வல்லதீன மாஹு உஸ்வத்துன் ஹசனான்றான் உங்களுக்கு ஒரு ரோல் மாடல் உங்களுக்கு முன்மாதிரி மிக்க ஒரு ஒரு தலைவர் நீங்கள் பார்த்து இவரை மாதிரி நானும் ஆகணும் என்று நீங்கள் நினைக்கிறதுக்குரிய தகுதி உள்ளவராக இப்ராஹிம் அலிஹலாம் அவர்கள் இருந்தார்கள் அவங்க இயக்கிறாங்க நீங்கள் அவரை பின்பற்றுங்க அல்லாவின் தூதர் லக்கது கானலக்கும் ஃபீ ரசூல் இல்லாஹி உஸ்வத்துன் ஹசன் அல்லாவின் தூதரிடத்திலே உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது என்று அல்லாஹுத்தால சொல்லலாம் இப்ராஹிம் அலே சலாத்தில் எல்லா பக்கத்தையும் நீங்கள் பாருங்கள் அவங்க ஒரு வாலிபனாக இருந்த போது அந்த சமுதாயத்தில் அவங்க எப்படி ஒரு மிக வீரமான ஒரு வேலையை அவங்க செஞ்சாங்க அந்த மக்கள் எதிர்த்தாங்க போகிறாங்க அல்லாஹ் அல்லாத சிலைகளை அந்த மக்கள் வணங்கிக்கிட்டிருக்கிறாங்க லிம தாமத் இதுக்கப்போ இதையெல்லாம் போய் வணங்குறீங்க மலா எஸ்ம ஓலா யுப சிறு ஒலா யுகனி அன்கஷ் ஆ எவ்வளோ அழகான பேச்சு ஏ உங்களுக்கு உங்களை நீங்கள் கூப்பிடும்போது அதுக்கு கேட்காது அல்லது உங்களை பார்க்காது எதுவுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது எதுக்கு இதை போய் வணங்குறீங்க இல்லை எங்களோடய வாப்பா அம்மா மூதாவியர்கள் இதை தான் செஞ்சாங்க நாங்களும் அதை தான் செய்கிறோண்டாங்க என்னது வஜதுனா ஆபா ஆனால் கதாளி கேஃப் ஃபலூன் எங்களோட மூதாதையர்கள் இப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க நாங்களும் இந்த மாதிரி வணங்கிட்டிருக்கிறோம் ஏப்பா மூதாதையர்கள் செஞ்சால் உங்களுக்கு எங்கே போச்சு மூளை கல் போய் நீங்கள் கடவுள்னு நினைக்கிறீங்களப்பா நீங்கள் சொல்கிறதுக்கு கேட்குமா அல்லது உங்களை பார்க்குமா அதே அதே கல் அதுக்கு என்ன சக்தி உங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுமா மேலே தீங்கு செய்யுமா எதுவுமே இல்லையா யா அப திலிமத்தை அப்து மேலா எஸ்மா ஒலா ஒலா யுகுனி அன் செய்யா கேட்காத உங்களுக்கு உதவி செய்யாத கடவுளை எதுக்காக நீங்கள் வணங்குறீங்கன்னு வாப்பாடை போய் இப்ராஹிம் அலிசலாம் தைரியமாக நின்றார் துணிச்சலாக நின்றார் இன்னைக்கு உள்ள இளைஞர்கள் கொஞ்சம் பேர் முன்னுக்கு தான் நான் பத்து பேர் நின்றா தான் அவரும் சண்டிய அவர் தனியே நின்றா அவர் பயந்த கோழி தாலா ஒரு மனிதரை உம்மத்துன்னு சொல்கிறாடா ஒரு உம்மத்து செய்ய வேண்டிய வேலையை இப்ராஹிம் நபி தனியை செஞ்சார் சகோதரிகளை அந்த மக்கள்கிட்ட போய் நின்றார் அந்த மக்களுக்கு கொள்கையை முன் வச்சா அவரை ரோல் மாடலாக எடுங்க பா இப்ராஹிம் அலி சலாத்தில் அவங்கள மாதிரி நான் வாழணும் அல்ல சொல்றேன் இப்ராஹிம ரப்பு ரப்புஹு இப்ராஹிமே அவருடைய ரப்பு சோதிச்சான் பல வித விதமாக எல்லா வகையிலையும் சோதிச்சான் முழு செய்யும் அவர் கம்ப்ளீட் பண்ணினார் இப்ராஹிம் அலி ஆரம்ப வரலாற்று எடுத்து பாருங்க உங்களுக்கு தெரியும் இந்த சிலை வணக்க வழிபாடு இப்போ சில ஆளுக்கு வந்து இந்த சிலையை உடைக்கிறது வந்து அது மார்க்கம் அப்படின்னா அந்நிய சிலைகளை போய் உடைச்சிட்டு நான் இந்த சிறுபான்மை நாட்டில் கழகங்கள் உண்டாக்குறாங்க இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சிடப்படாது இந்த சம்பவத்தை நான் சொல்ல முழுக்க அதை சொல்லிடுறேன் காரணம் இப்ராஹிம் நபி வந்து சி உம்மத்துக்கு தான் அவர் நபி அவங்களோட சமுதாயத்துக்கு அவங்களோட கவுமுக்கு தான் நபியாக இருந்தாங்க முழு உலகத்துக்குமா ரசூலா மாதிரி ஒரு நம்பியாகிக்கல ரசூலா எங்கேயும் போய் சிலையை உடைச்சாங்கன்னு பார்க்கல அவங்க கைப்பற்றின இடங்களில் அல்லா வணங்குற பள்ளிவாசல் அதனால் தேவையில்லாத வணக்க உருவச்சிலைகளை சிலைகளை இருக்குறாங்க அதே நேரத்தில் போய் போய் கண்ட கண்ட ரோட்டில் உள்ள சிலையெல்லாம் உடச்சி போட்டு இன்றைக்கி சில இளைஞர்கள் மார்க்கம் போர்வையில் அப்படி செஞ்சுக்கிட்டு தர்றாங்க கண்டகண்ட இடத்துல போய் குண்டு வைக்கிறது கண்டகண்ட இடத்துல போய் சிலையை உடைச்சிட்டு வர்றது அந்நிய க அந்நிய மத ஸ்தானங்களில் போய் என்னென்னாலும் ஒரு தேவையில்லாத விஷயங்களை செய்கிறது இன்றைக்கி அது ஒரு சிறுபான்மையாக வாழக்கூடிய இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் சில நேரம் அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறுது இந்த மாதிரி விஷயங்களை யாரும் செய்யக்கூடாது அப்போ இப்ராஹிம் அலேஸ் எல்லாம் அதை எதுக்காக செஞ்சாங்கன்னு பார்க்கணும் பாருங்கள் அவங்க வணங்கி இருக்கிறாங்க போய் கேட்குறாங்க இதுக்கு இதை ஏன் போய் வணங்குறீங்க இதில் என்ன ஆயிக்குது உங்களுக்கு நீங்கள் வந்து அதை கூப்பிட்றீங்களா அது விளங்குதா நீங்கள் உதவி உதவி கேட்குறீங்களா உதவி செய்தா நன்மை செய்தா தீங்கி செய்தா ஒன்றும் இல்லையே அவங்க மக்கள் சொல்கிறாங்க நாங்கள் செய்ய மாட்டோம் நாங்கள் சிந்திக்கிற அடியில் வாப்பாம செஞ்சாங்க நாங்களும் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி செஞ்சுக்கிட்டு அந்த நேரத்தில் இப்ராஹிம் அல்லேஸ் எல்லாம் என்ன செய்கிறாங்கடா இவங்களை சிந்திக்க வைப்பதற்கான ஒரு வேலையை செய்கிறாங்க அது என்ன வேலை அதாவது வந்து அவங்க ஒரு பெருநாளைக்காக போகிறாங்க இவங்களையும் கூப்பிட்றாங்க நீங்களும் வாங்கின போக முடியும் இல்லை இல்லை நான் இன்னி சக்கியம்றாங்க எனக்கு கொஞ்சம் நோயாகிக்குது பிரச்சனை ஆகிக்குதுன்னு சொல்லிவிட்டு இவங்க வணங்கக்கூடிய அந்த தெய்வங்கக்கிட்ட போகிறாங்க போய் அங்கே இருக்கக்கூடிய தெய்வங்கள் அந்த சிலைகள் எல்லாம் உடைக்கிறாங்க இதை ஒரே ஒரு பெருசை மட்டும் உடைக்காமல் விட்டுட்டு மற்றதெல்லாம் உடைச்சிட்றாங்க அப்போ உடைச்சிட்டு இப்போ இப்ராஹிம் அலிஸ்லாம் உடைச்சிட்டு போயிடுறாங்க அந்த மக்கள் திரும்பி வந்து பார்க்குறாங்க அவங்க வணங்குற தெய்வங்கள் எல்லாம் உடைஞ்சி போய் கிடக்குது அந்த நேரத்தில் கேட்குறாங்க மன் அலஹாதா பி ஆலி ஹத்தினான்றான் எங்களோட கடவுளுக்கு அந்த மாதிரிலாம் உடைச்சது யார் நல்லா தான் நினைந்து நாங்கள் போகலாம் இது என்ன எல்லாம் போய் கிடைக்குது இது யார் இந்த மாதிரி வேலை செஞ்சது மோசமான வேலை இல்லையா அப்படின்ற மாதிரி கொந்தளிக்கிறாங்க அந்த நேரத்தில் காலு அந்த மக்கள் சொல்கிறாங்க ஃபத்தன் நாங்கள் ஒரு வாலிபன் எது குருகும் இந்த மாதிரி இந்த சிலைகளை வணங்காதீங்கன்னு சொல்கிறதை நாங்கள் கேட்டோம் யுகாலு காலு லகு இப்ராஹிம் அவருக்கு இப்ராஹிம்னு பேர் இந்த அவர் தான் இப்படியெல்லாம் அந்த சிலையை அப்பா வணங்குறீங்கன்னாலும் அவர் ஒரே கேள்வி கேட்டுக்கடிக்கிறார் நாங்கள் வந்து அவருடைய அவர் இப்படி சொல்கிறது கேட்டோம் அவர் தான் செஞ்சுப்பார் அவள் காலு நாஸ் அப்போ சொன்னாங்க ஆளை கூட்டிடுவாங்கப்பா ஆள்களுக்கு மத்தியில் கூட்டிடுவாங்க லவும் யஷதுன் அவங்க வந்து சாட்சி சொல்கிறதுக்காக வேண்டி ஆளை கூட்டிவாங்கன்றாங்க இப்போ இன்னைக்கு உள்ளவங்க என்ன செய்வாங்கன்னா செஞ்சு போட்டு ஆள் இல்லை சும்மா உள்ள வாப்பா அம்மா அப்பாவே பொம்பளை எல்லாம் தூக்கி கொண்டு போய் ஜெயில் போடுவாங்க நீ தைரியமாக தானே செஞ்சால் நீ நிற்க வேண்டியதானே உன்னோட பிரச்சனை முடியுமா இல்லையா நீ எனக்கு உலகத்தில் உள்ள அவ்வளோ பேரையும் காட்டி கொடுத்து போட்டு நீ என்ன பெரிய இது சாதனையா நீ இப்ராஹிம் நபியை பின்பற்றியாக செஞ்சால் இல்லை இப்ராஹிம் நபி செஞ்சாங்க இப்ராஹிம் நபி செஞ்சுட்டு எங்கள் ஊர் விட்ட ஓடினாங்க காட்டுக்குள்ளே இருந்தாங்க இல்லையே நீ செஞ்சால் அந்த பிரச்சனை உன்னோட முடியணுன்னா நீ இருக்கணும் நீ போறதால உள்ள இளைஞர்களெல்லாம் அள்ளிக்கொண்டு அவன் போடுறான் உள்ளவங்களோட பெற்றோர்கள் தா பெண்கள் எல்லாம் தூக்கிக்கொண்டு போடுறான் ஏன் அவங்க பிள்ளை தான் செஞ்சுது உங்கள் பிள்ளையை காணோன்னு சொல்கிறான் இந்த மாதிரி நடந்துகிட்டு அப்போ இது வந்து இந்த மாதிரி உடைக்கிறதுக்கான விஷயம் அல்ல இப்ராஹிம் அலே செலம் அவங்க என்ன அவங்களோட மெயின் தாகட்னு பாருங்கள் என்ன நிறுவ வராங்கன்னு பாருங்கள் காலு அவள் கேட்குறாங்க இப்ராஹிம் அலே செலாத்த குழந்தாச்சு முன்னுக்கு நிற்கிறாரு இப்போ காலு அந்த ஃபல்தி ஆலி ஹத்தின் ஆயா இப்ராஹிம் அந்த வாலிபன்ற கேட்குறாங்க இப்ராஹிம் அலைசலாது இப்ராஹிமே நீ தானே அந்த மாதிரிலாம் பண்ணிணா இந்த மாதிரி வேலையை செஞ்சது நீங்களா கேட்குறான் கால பல் கெபி ரூஹூம்டாங்க நான் எங்கே செஞ்சு பெருசு அதை அதுதான் செஞ்சிக்கும் பெருசு தான் செஞ்சிக்குது பல் ஃபாலு ருஹும் அதுதான் பேசும் நீங்கள் அதுக்கிட்ட போய் கொஞ்சம் கேட்டு பாருங்களேன் நீ நான் உடைச்சாண்டு அப்படின்றாங்க இப்போ தான் என்னது உடைச்சாங்க அங்கே சிலை உடைக்கிறது நோக்கமல்ல அவங்களுக்கு ஒரு சப்ஜெக்டை புரிய வைக்கணும்னு நினைக்கிறாங்க அது அப்படி உடை சிலை உடைக்கிறது தான் இப்ராஹிம் நபீரை சாகடாய்ந்தான் முதலாவது போய் பெருசை தானே உடைச்சிக்கணும் பெருசை விட்டுவிட்டாங்களே ஒன்றும் செய்யலையே பெருசுக்கிட்ட கேளுங்க என்னன்னு சொல்கிறாங்க அப்போ அப்போ அவங்க அவங்களோட சிந்தனையை துறக்கிறதுக்காக நாங்கள் மூதாதையர்கள் செஞ்சாங்க நாங்களும் செய்கிறோம் அவங்க செஞ்சது அப்படின்றாங்களே அது அவங்களுக்கு புரிய மூதாதையர்களும் பிழையைத்தான் செஞ்சாங்கன்னு புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த வேலையை செய்கிறாங்க அப்போ சொல்கிறாங்க பல் ஃபா பல் ஃபைலூ கெபீருஹும் அதை ஃபஸ் அலுஹு கேட்டு பாருங்களேன் அப்போ உடனே ஃபிரஜா இலாம் ஃபகாலு அவங்க தங்களுக்குள்ளேயே திருப்பிக்கிட்டு கேட்டாங்க இன்னக்கும் அன்பு முதல் ஆலிமுண்டாங்க நீங்கள் தான் அண்டாம் மோசமாக அவங்களுக்குள்ளே அவங்க யோசிக்கிட்டாங்க ஆனா சும்ம நுக்கிசு ஆனால் விழிப்படைய சொல்ல விருப்பம் இல்லை விருப்பம் இல்லை அலாஹிம் லக்கது இப்ராஹிமே உங்களுக்கு தான் நல்லா தெரியுமே இதெல்லாம் பேசாதுண்டு அப்போ இதெல்லாம் பேசாதுன்னா நீங்கள் அதுக்கிட்ட போய் கேட்க சொல்கிறீங்க அதுக்கிட்ட போய் பேச சொல்கிறீங்க கால் இப்ராஹிம் அலேசலாத்திர இடம் இதுதான் அவங்க தான் அந்த வேலையை செஞ்சாங்க புரியுது அவங்களுக்கு இப்போ என்னதுக்கு செஞ்சாங்கன்றே கண்ணகாண்ட சிலையை உடைக்கிறது ஒரு நாட்டில் குழப்பம் உண்டாக்குறது செய்யலை அப்படின்னு சொன்னால் இப்ராஹிம் நபி கேட்குறாங்க கால் அவன் இல்ல மாலாயம் ஷயம் ஒலா எத்தும் அப்படியா இருந்தால் நீங்கள் உங்களுக்கு பிரயோசனமும் அளிக்காத உங்களுக்கு தீங்கும் அளிக்காத உங்களுக்கு உங்களுக்கு பிரயோசனம் தீங்கு எதுவுமே செய்யாதத்தையாக நீங்கள் போய் வணங்குறீங்க உங்களுக்கு தீங்கும் செய்யாதுங்கிறீங்க உங்களுக்கு நல்லதும் செய்யாதுன்றீங்க உங்களோட பேசாது நீ சொல்கிறீங்க மக்கா போய் ஏன் வணங்குறீங்க அதை புரியுதா உங்களுக்கு அப்போ தான் யோசிக்கிறாங்க ஓஹோ இதுக்கு தான் இவர் இந்த வேலை செஞ்சாரா உஃபின் லக்கும் ஒலிமற்ற அபுதூன மிந்தூன் இல்லா அஃபலா தகிலூன் கேட்குறாங்க நீங்களும் நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களுக்கும் சீ என்று சொல்லிவிட்டு சொன்னாங்க அஃபலா தகிலூன் என்னப்பா வாப்பா அம்மா செஞ்சாங்க நாங்களும் செய்யறீங்களே நீங்கள் சிந்திக்க மாட்டீங்களா நீங்கள் யோசிக்க மாட்டீங்களா யாரு இவர் தான் நம்மட ரோல் மாடல் சும்மா படத்துக்கு சினிமாவுக்கு ஒரு சொட்டக்கு நூறு தடவை நடித்து போட்டு ஒரு வேடை பதினஞ்சு முறை சொல்லி போட்டு சரியாக செஞ்சிக்கிறேன் ஆண்டு பாருங்காண்டு உங்களை ஏமாற்றி உங்கள்ட்ட இருநூறுவாட்ட தேட்டரில் வாங்குறது அது உங்களோட முன்மாதிரியே இல்லை உங்களோட சிந்தனையை பழுதாக்கி உங்கள்கிட்ட பணம் பறிக்கிறாங்க அவங்கள நீங்கள் தலைவருங்கிறீங்க இந்த வரலாற்றையெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களே இல்லை புரியுதா இளைஞர் சமூகமே யுவதிகளே நீங்கள் யாரை தலைவர் நினைக்கிறீங்க உண்மையான ரியல் ஹீரோ இவர் தான் நீங்கள் ரியல் ஹீரோ விட்டு போட்டு பணம் பறிக்கிறதுக்கு அவன்க உல்லாச வாழ்க்கைக்கு அவன் ஒன்றுக்கு பல பெண்களோட உல்லாசமாக இருக்கிறதுக்கு அவன் செய்கிற ட்ராமாவை நீங்கள் நம்பிக்கிட்டு அவனை ஹீரோன்னுக்கிட்டு போறீங்க ஆகவலாக கோத்து இளைஞர் சமூகமே இதுதான் நீங்கள் சிந்திக்க வேண்டிய இடம் அப்போ இவராயின் நபி இப்படி சொன்ன உடனே சிந்திக்க வேணாமான்னு உடனே அவங்க சிந்திச்சு தான் நினைக்கணும் என்ன செய்கிறாங்க காலு கூஹு அவரை நெருப்பில் தூக்கி போட்டுருங்க ஒன் சுரு ஆலிஹத்தக்கும் உங்களை சிலையை காப்பாற்றணுண்டா இவரை நெருப்பில் போட்டுருங்க இன் குத்தும் நீங்கள் உண்மையான இருந்தால் இவரை தூக்கி நெருப்பில் போட்டுருங்க நெரிச்சிருங்க ஆளை வச்சுராங்க நெருப்பில் போட்டு ஆளை எரிச்சிருங்கன்றாங்க அப்போ குல்னா அப்போ இப்ராஹிம் அலேசலா என்ன சொன்னாங்க பயன்தாங்களா அப்பா என்ன நெருப்பில் போடாதீங்க நீங்கள் உங்களோட உங்களோட நானும் நானுவானங்கிறேன் அந்த கல்லுக்கு பின்னால் நானும் வாரேன் எனக்கும் பயமாக எனக்கும் தைரியம் இல்லாமல் வைக்குது ஒரே ஒரு ஆள் தானே நம்மளும் இந்த மாதிரி சொல்லுவோம் நம்மளை காப்பாற்றுறதுக்கு பின்னுக்கு ஒரு நூறு பேர் இருந்துச்சு சொன்னால் எங்களை தெரியுமா நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் பேசுவீங்க ஏன்னா பின்னுக்கு பத்து பேர் நூறு பேர் உங்களை தானே இப்ராஹிம் நபிக்கு யாரும் இல்லை படைச்ச ரப்பு மட்டும்தான் அந்த ரப்பு மட்டும்தான் அவங்களுக்கு நண்பன் அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலேசலா என்ன சொன்னாங்க தெரியுமா பயந்த ஒடுங்கி ஆஹா என்ன சொன்னாங்க ஹஸ்பி எல்லாஹே அமல் வைக்கிறோம் அவங்களுக்கு தெரியாது நெருப்பு சுடுமா சுடாதா பிறகு அல்லாவுத்தாலா அந்த நெருப்புக்குள்ளே போன பிறகு தானே சுடுமா சுடாதா பிரச்சனை அவங்களுக்கு தெரியும் அவங்க நெருப்புக்குள்ள போடுறாங்க நம்மளே கொல்ல போகிறாங்க சரி அல்லாஹ் எனக்கு போதும் அப்படின்னாங்க அல்லாஹ் போதும்டா ஒரு மனிதன் நல்லாவே சும்மா நாக்கால் போதும்னு சொல்றதில்லை உள்ளத்தால் சொல்லணும் ஹஸ்பி அல்லா எல் எனக்கு போதும் அவன் என்னோட இருக்கிறான் அவன் என்னை காப்பாற்றுவான் அவன் அந்த நம்பிக்கை மூசாலை சிலத்துக்கு வந்தது பிறவன் பின்னால் திறத்தும் போது முன்னால் கடல் இன்ன ஐய ரப்பி என்னோடு என் இறைவன் இருக்கிறான் அதுதான் சரியான இது நம்பினாங்க உங்களோட நம்பிக்கை எல்லாம் ஒரு நாளும் வீணாக்க மாட்டான் உலகத்தில் வேணும்னா உங்களுக்கு அது சில சில நேரம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் மறுமையிலேயே அது தருவான் உலகத்திலும் தருவான் நீங்கள் அல்லாவன் நீங்கள் சரியான முறையில் நம்பினீங்கன்னா நீங்கள் வாழ்க்கை சக்ஸஸ் இப்ராஹிம் நபி நம்பினாங்க அல்லாஹ் என்ன செஞ்சா குல்நா யானா ரு கூனி பர்தன் ஓ சலாமா அலா இப்ராஹிம் இப்ராஹிமின் மீது நீ குளிர்மையாகி விடு குளிர்னா எப்படி சில குளிர் அது நெருப்பு விட மோசமானது மைனஸ் பத்து பதினஞ்சு இருபது கிலோ உங்களை தூக்கி போட்டாங்களாக நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் அப்படியே ரால் மாதிரி ஆகிறீங்க இது அந்த குளிர் அல்ல பர்தன் ஓ சலாமன் தாங்கக்கூடிய குளிர் ஏசியில் இருக்கிறீங்க பாருங்கள் அது நல்ல செப்ப அதே நேரத்தில் டீப்ரிஷர்க்குள்ள போய் ஒரு பத்து நிமிஷம் இருந்தீங்களா இருக்க மாட்டேங்க அந்த குளிரல்ல அல்லா சொல்றது தாங்க முடியுமான இப்போ நெருப்புக்குள்ள பாஞ்ச உடனே நெருப்பில் வேலையை செய்யலை அவங்க அந்த வாலிபனுக்கு துரோகம் பண்ண நினைச்சாங்க சதி செய்ய நினைச்சாங்க அவர் அல்ல அவர் சக்சஸ் யாரு அவர்கள் தான் நஷ்டப்பட்டார்கள் நல்லா சொல்றேன் இந்த வாலிபன் அவங்களோட வாழ்க்கையில் ரோல் மாடல் ஆகிடுங்க அல்லாத்தான் சொல்லாம் லக்கது இப்ராஹிம வல்லதீனமாக இப்ராஹிம்மிடத்திலும் அவரோடு இருந்தவர்களிடத்திலும் உங்களுக்கு முன்மாதிரி இப்ராஹிம் மக உங்களை மாதிரி தான் இளைஞர்களே சொல் என்ன சொல்றாரு வாப்பாட்ட வாப்பா சொல்றாரு யாபுனைய இன்னி அராஃபில் மனாமி அன்னி அது உன்னை அறுத்து பங்கு வைக்கிறதுக்கு நான் கனவுல பார்த்தேன் இஸ்மாயில் நபி என்ன சொல்கிறாங்க யாபத் இஃப் அல்மார் என்னத்தை என்னட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அல்லா சொல்லிட்டானா செய்ங்க என்ன அருங்க என்ன கொல்லுங்க அல்லா நாடினா நான் பொறுமையாக்கிது நீங்க பாப்பீங்க இதுதான் வாலிபம் இதுதான் இதுதான் புள்ள இதுதான் முன்மாதிரி இதை பாருங்க அதுக்காக உங்களெல்லாம் அறுத்து பள்ளியிட மாட்டாங்க அந்த புள்ளையோட உறுதியை பாருங்க அல்லாஹ் சொன்னா அதுக்கு மேலே ஒன்றும் இல்லைன்னு அந்த புள்ள சொல்லிட்டேன் தன்ட உசுறு போகிறது கவலைப்படலையே தான் வாழ்றது இல்லைன்னு கவலைப்படலையே அப்போ அந்த ஒரு அதை நீங்கள் ரோல் மாடலாக எடுக்காமல் இவன் பா பத்தாயிரம் பொம்பளைக்கு பின்னால் ஹோட்டல் ஒழிய சுற்றி தரிகிற இவனை பெரிய ஒய்ரோண்ட் எடுத்துக்கிட்டு நீங்கள் அவனுக்கு ரசிகர் மட்டும் நடக்கிறீங்க அவன்கிட்ட படத்தை பார்த்துக்கிட்டு அதை மாதிரி பேசிக்கிட்டு அதை மாதிரி முடிவெட்டுக்கிட்டிருக்கிறீங்களே சுபானம்ல வாலிபர் சமுதாயமே இது உங்களோட சிந்தனைக்கு கண்ணியமான இஸ்லாமிய சகோதரர்கள் அப்போ நீங்கள் சக்ஸஸ் ஆகணும் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினச்சா இது மாதிரி அதே சந்ததியில் பனு இஸ்ராயில் வரக்கூடிய யூஸ் நம்பியை பாருங்க அல்லா சொல்லான் நெஹ்னு நகுஸ் அல் கசஸ் ஒரு அழகான ஒரு கிரேட்ஃபுல் ஹிஸ்ட்ரியை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு நல்ல சம்பவத்தை உங்களுக்கு சொல்கிறேன் நல்லாஹூத்தாலா அதில் சொல்லிக்காரனாம் அவர் வரலாறு நான் இப்போ சொல்ல வரலை அதில் முக்கியமாக ஒரு விஷயத்தை பாருங்கள் நம்ம சொன்னவன் ஒரு பெண் அழைக்கும் போது அல்லாவை பயந்துக்கிட்டு அந்த தப்புல வந்து ஒதுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயண்டு அதை வாலிபர்களுக்கு முரியதான்னு நான் சொன்னனே இந்த யூசுப் வயசுலாம் இளமை பருவம் தாண்டி அப்படி கொளிக்கிற வயசு சும்மா இல்லை அப்படி அழகுன்னு சொன்னால் உங்கள் வீட்டு எங்கள் வீட்டு அழகு இல்லை உலகத்திலேயே பாதி அழகு கொடுக்கப்பட்ட மனிதர் தான் யூசுப் நபி உலக சொல்வது யூசுப் அலை சலாம் அப்படிப்பட்ட அழகு அந்த அழகை பார்த்து அந்த அந்த யூசுப் அலிசலாத்தை வளர்த்த அந்த அமைச்சருடைய மனைவிக்கே சிலிப்பாகிட்டாங்க அந்த பெண்மணி யூசுப் அல்வி சலாத்தை கூப்பிடுறாங்க நீ என்னோட தப்புக்கு வரணும் கதவை மூடிக்கிட்டு பாருங்கள் சில நேரங்களில் நம்ம என்ன செய்ய நிர்பந்தத்தில் நாங்கள் தப்பு செய்கிறோம் நிர்பந்தம் என்ன உனக்கு என்ன தப்புறது வழி இல்லையா எல்லா கதவையும் மூடிக்கிட்டு ஹாத் ஏன்னா ஹை தெலக் கூப்பிட்றாங்க எல்லா கதவையும் மூடிக்கிட்டு யூசுஃபைஸ் எல்லாத்தையும் விபச்சாரத்துக்கு கலைக்கிறாங்க ஓடுறாங்க ஓடுறாங்க சட்டை பிடிச்சி இழுக்கிறாங்க சட்டை கிழிஞ்சு போச்சு அப்போ அந்த நேரத்தில் வாசலுக்கிட்ட போனால் அந்த அமைச்சர் நிற்கிறார் உடனே பொம்பளை வேலை என்ன தெரியுமா அவடை பிரச்சனையை அடுத்தாள தூக்கி போட்டுருவோம் அவள் எல்லாத்தையும் செஞ்சு போட்டு பார்த்திங்களான்னு சொல்லி அழுத உடனே ஆம்பளைலாம் நம்பிடுவான் அப்படி சொன்னாங்க உங்களுக்கு நீங்கள் நம்பி வச்சுருந்தீங்களே என்ன பண்ணிக்கிறாரு சரியுமா அப்படின்னு சொல்லி யூசுப் தான் என்னை பலாத்காரம் மாப்பிள்ளை கிட்ட மாட்டி கொடுக்குறாரு சரி தானே பார்த்தா யூசுப் அலிஸ்லாம் அந்த கண்டு கொள்கிறாங்க இந்த பொம்பளை தான் தப்பாக நடந்துக்கிறாங்க அந்த பின்னுக்கு அந்த அடையாளத்தை வச்சு கண்டு கொள்றாங்க அப்போ அதுக்கு பிறகு என்னது யூசுஃபே நான் சொன்னதை நீ செய்யலை உனதுக்கு ஜெயிலில் போட்டுருவேன் அப்படின்னா எப்படியாவது அந்த யூசுஃப் அலிசலாத்த விபச்சாரத்துக்கு அழைக்கிறாங்க கூப்பிடுறாங்க அது யார் ராணி அந்த மினிஸ்டர் அந்த ஹை லெவல் பொம்பளை சும்மா ரோட்டில் போன பிச்சைக்காரியில் அப்படிப்பட்ட ஒரு பொம்பளை வயது எப்படி வயசு இசுபலை சிலாத்துக்கு அது அதாவது சொல்லப்போனால் ஹோமோன் வந்து ஒரு பாலியல் ரீதியான ஒரு ஹோமோன் சுரக்கிற வயசு அவங்க வந்து வயசான ஆழ்த்தான அவங்க நபிதான நபின்னா அவங்களுக்கு ஆசாபாசமெல்லாம் இல்லையா நம்மளை விட அவங்களுக்கு கடுமையாகிக்கும் அப்படிப்பட்ட ஒரு வயசில் இளமை துடிக்கிற வயசில் அதாவது ஒரு ராணி கூப்பிட்றா அவர் போயிருந்தால் கூட குற்றவாளி இல்லை ஏன்னா நிர்பந்தம் ஜெயிலில் போட வேண்டிய வர பயங்காட்டுறா அப்போ ஜெயிலை அந்த அந்த இடத்துல சொல்லுவாங்க கால ரப்பி அஹப்பு இலைம் அணி இலை என்னை இவங்க கூப்பிட்றாங்களே இந்த தப்புக்கு நான் அவங்கள்ட்ட போய் சேர்றதை விட இந்த சிஜினி இந்த ஜெயிலில் நான் வாழ்கிறது நல்லது இதுதான் உங்களோட ரோல் மாடல் அது இதுதான் உங்கள உங்களை வளர்க்கணும் இந்த இடத்தை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் சகோதரிகளே வாலிபர்களே இளைஞர்களே நாம் நமக்கு வாய்ப்பு கிடைக்காத ஆண்டு எங்கேயாவது ஆண்டு வாய்ப்பு வளர்ந்துக்கிட்டு தேடிக்கு தெரியணும் எங்கே ஒரு ஒரு பொம்பளை மாட்டுவா எங்கே ஒரு ஒரு கேள் நமக்கு செட் ஆகுவா இங்கனையும் இங்கேனையும் சொல்கிறது இந்த பிள்ளையும் நான் தான் லவ் பண்ணுறங்கிற அங்கே போய் அவளையும் சொல்கிறது ஒரே ஃபோனில் பத்து பொம்பளைக்கு நான் தான் உண்டை உச்சுரு நான் தான் உனக்கு எல்லாம் அப்படின்னு பத்து பேரை ஏமாத்துகிற இளைஞர்கள் இல்லையா பத்து பேரை பாலியல் ரீதியாக துசி ஏமாற்றி தெருவில் விட்ட இளைஞர்கள் இன்றைக்கு இல்லையா இவங்கெல்லாம் யாரை ஃபாலோ பண்ணுறாங்க இந்த சினிமாக்காராக்களை தானே அல்லாவுடைய தூதருடைய வாழ்க்கை வரலாறு நீங்கள் படித்து பாருங்கள் யூசுஃப் அலிசலாம் என்ன சொல்லுவாங்க ரப்பி என்ற ரப்பே அசிஜினு அஹப்பு இலைய எனக்கு ஜெயில் விருப்பம் சொல்லுங்களா பாப்பேன் ஜெயில் எனக்கு விருப்பம் அப்படி யாராவது ஒரு ஆள் எதை விட இந்த பாவத்தை நான் செஞ்சு அதில் ஒரு சுகம் கண்டு அந்த இன்பம் எனக்கு வேணாம் எது எல்லா இடத்துல அது விருப்பம் இல்லாத விஷயம் எனக்கு ஜெயில் நல்லோம் இலி ஒன்ன இவங்கள இந்த 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 நீ திருப்பலன்னு சொன்னால் அசுபு இலேஹின் யாரெல்லாம் நான் போய் நான் தப்பு பண்ணினாலும் நானும் பண்ணிடுறேன் யாரெல்லாம் நீ காப்பாற்று எத்தனை இளைஞர்கள் எல்லா இடத்துல இப்படி துவாச்சிடுங்க அல்லாஹ் என்னை விபச்சாரத்துலேருந்து காப்பாற்று என்னை இருந்து காப்பாற்று என்னை தீய இருந்து காப்பாற்று என்னை இந்த தப்பான வழிக்கு நான் போகாமல் காப்பாற்று யார்லாம் நான் அப்படின்னு கேட்குறீங்களா நீங்க எல்லா இடத்துல கேட்குறாங்க யார்லாம் இவங்கட இந்த 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 சதியிலேருந்து என்னை காப்பாத்தி யாரெல்லாம் நீ காப்பாற்றாமல் நீ விட்டுட்டேன்டா நானும் ஏதோ மனுஷன் தானே போய் அங்கிட்ட பக்கம் சாஞ்சிடுவோம் யார்லாம் வாக்கும் வின ஜாகி நான் அறியாமை காலத்தில் உள்ளவனாக மாறுவேன் சகோதரிகளே இதுதான் நம்மட ரோல் மாடல் நம்ம யாரை ரோல் மாடல் ஆக்கணுமோ அவங்களை இல்லை சூரா யூசுஃபை படித்த வாலிபர்கள் எத்தனை பேர் கொஞ்சம் சொல்லுங்கள் பார்ப்போம் சூரா யூசுஃபில் உள்ள இது போன்ற சம்பவத்தில் பாடம் படித்தவங்க எத்தனை பேர் சொல்லுங்கள் பார்ப்போம் இதுதான் இன்றைய வாலிபர்கள் தட்டுமாறுறதுக்கு காரணம் நீங்கள் அல்லாவோட இல்லை அல்லாட குறுவானில்ல நீங்கள் இல்லை அல்லாட தூதருடைய வரலாறு உங்களுக்கு தெரியலை நபிமார்கள் என்ன செஞ்சாங்கன்னு தெரியலை இஸ்லாமிய இஸ்லாத்தை பற்றிய நொலேஜ் இல்லை நீங்கள் அதன் இல்லாத காரணமாக இல்லாத இடத்த தேவையில்லாததுன்னு நடக்கும் நல்லது எந்த இடத்துல இல்லையோ அந்த இடத்துல அதுக்கு பகரமாக தேவையில்லாமல் ஒன்றும் உட்காந்து அதுதான் உங்களுக்கு இன்றைக்கு நவீன மோகம் பிழையானவர்களை நீங்கள் நீங்கள் உங்களோட முன்னுதாரணமாக எடுக்கிறீங்க அல்லாஹுத்தாலா நம் அனைவரையும் அந்த உண்மையான அந்த சந்ததிகளாக அல்லாவை பயந்து வாழக்கூடிய வாலிபர்களாக நமது வாலிபர்களையும் யோதிகளையும் ஆக்குவானாக ஹாதா மா ந்திவல் இல் முந்தல்லா ஓ அக் ஊலி ஹாதா ஃபிருல்லாஹ் அலி வலக்கும் நோ ஹூ ஹுவல் ஹஃபூர் ரஹும் ரஹீம் அடுத்த தொடரிலே உங்களை சந்திக்கும் வரை ஒலாம் அலைக்கும் ஒ ரஹமத்துல்லாஹி ஒ வரகாத்